விஜயகாந்த் பிறந்த தின விழா நெல்லையில் தேமுதிகவினர் சிறப்பு யாகம். நெல்லையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த தினத்தை ஒட்டி அவரது நீண்ட ஆயுளுக்காக கட்சியினர் சிறப்பு யாகம் நடத்தினர். நெல்லை மாநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் விஜயகாந்த் பிறந்த தினத்தை ஒட்டி கட்சி வளர்ச்சி மற்றும் விஜயகாந்தின் நீண்ட ஆயுளுக்காகவும் இராஜாங்க பதவி ஏற்கவும் சிறப்பு யாகம் நடைபெற்றது. சந்திப்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற யாகத்திற்கு மாநகர் மாவட்ட முன்னாள் துணை செயலாளர் பழனிக்குமார் தலைமை வகித்தார். தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தமணி, மாவட்ட முன்னாள் பொருளாளர் ஜெயச்சந்திரன் முன்னிலை வகித்தனர். மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் சுப்பிரமணியன் வரவேற்று பேசினார். யாகத்தை மாவட்ட துணை செயலாளர் கன்னிகா சங்கர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் சரவணன், குமார், முத்துக்குமார், ஆடிட்டர் சுப்பிரமணியன், இளைஞரணி துணை செயலாளர் மகாராஜன், தொழிற்சங்க தலைவர் காமராஜ், தொழிற்சங்க நிர்வாகிகள் ராஜராஜன், பாபுராஜ், நாரணமாழ்புரம் பேரூர் செயலாளர் அரியநாயகம், மானூர் ஒன்றியம் சின்னத்தம்பி, லாலா பாரதி, தச்சை பகுதி தமிழ்மணி, பரணி செல்வராஜ், தவசி தம்பா மற்றும் நிர்வாகிகள் தங்கப்பன், இசக்கி முத்து, கார்த்திகேயன், பேச்சிமுத்து, சாகுல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டிட்டு மாநகர் மாவட்ட தேமுதிக சார்பாக ஆயுள் விருத்தி ஹோமம் மற்றும் கணபதி ஹோமம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் முடிந்த பின்பு அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் தொண்டர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும். 2021 கேப்டனுக்கு நெல்லை மாநகர் மாவட்டம் சார்பாக வெற்றி அவர் காலடியில் சமர்ப்பிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.